ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனிமி சேனல் ஸ்டார் அனிமி. டுடே நாம என்ன பார்க்க போறோம்னா, பேட்டில் த்ராக் தி ஹெவன்ல season-6-episode-31 தான். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் எபிசோட் போட்டேன், செக் பண்ணிட்டு வந்து பாருங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்புறம் நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போற வீடியோ உங்களுக்கு ஒன்னே ஒன்னே வந்து சேரும். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் போட்டுருங்க. அப்படின்னா தான் டெய்லியும் சேர்ஃபுல்லா வீடியோ போட முடியும். சரி ஓகே கைஸ், வளரணும் பேசாம இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போலாம் வாங்க. எபிசோட ஸ்டார்டிங்ல ஜூனியர்ஸ் எல்லாருமே ஒரு புது டீம் உருவாக்கிருக்காங்க. அது போக இவங்களோட லீடர் சியாவையான் அந்த ஒயிட் டீமை தோக்கடிச்சிருக்கானா. இந்த மாதிரி ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கவும் ஹீரோ எல்லாரையும் நிக்க வச்சு, அவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், முதல் டைம் நம்ம இந்த டெம்பிளுக்குள்ள போனோம்னா நம்மளுக்கு பயங்கரமான ஹார்ட் பெயின் வரும், ஆனா அதை எப்படி கட்டுப்படுத்துன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் யாரோ கத்துற மாதிரி சத்தம், ஏய் அந்த ஒயிட் கேங் தான் வந்திருக்காங்க அப்படின்னு இவன் சொல்லவும், பார்த்தா அவனுக்கு தான் இங்க வரானுங்க. இவனுக்கு வரதை பார்த்து எல்லாருமே வழி விட்டு ஒதுங்குறாங்க. அது போக எல்லாருமே நம்ம ஹீரோ தான் ஏதோ பண்ண வரான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க. அப்படியே இவனும் அவன் டீமை நிக்க வச்சுட்டு இவன் மட்டும் முன்னாடி வர ஹீரோவுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அவனை நோக்கி நடந்து போறான். நீ தான் அந்த சியாவையானா, உன்னை பத்தி பாஷன் நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்னு செங் சொல்லவும் ஹீரோவுமே அவனுக்கு அறிமுகமாயிக்கிறான். ஆனா அவன் அவனோட ஃபயர் எனர்ஜியை கொண்டு வரான். சேவையான் உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ஹீரோ கேட்கவும், ஆமா இதெல்லாம் என்ன அப்படின்னு ஹூஜியை கேட்கிறா. அட கவலைப்படாதீங்கப்பா, அவனை பத்தி வந்த பில்டப்லாம் உண்மையானு தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு இவன் சொல்லவும் ஹூஜியை காண்டாரா, சீனியர் செங் நீங்க உண்மையாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க, ஆனா நீங்க அட்டாக் பண்ணதுல என் விரலுக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ஹீரோ கலாய்க்கவும், ஆனா ரொம்ப நாளைக்கு அது அப்படியே இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல நான் உனக்கு கொஞ்சம் டிப்ஸ் தரேன், உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உள்ள போனா கூட ஸ்ட்ராங் ஆக மாட்டீங்கடா. அந்த வார்த்தையை இவன் சொல்லவும் ஹீரோயின் காண்டாரா, உடனே ஹீரோ தடுக்க, டேய் யாருக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, நீயே ஃபர்ஸ்ட் டாப் டென்ல இருக்கிறவங்களுக்கு அடிமை மாதிரி தான் நீ டீச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹுன்யூ கேட்டுட்டே அங்க வரவும் சுத்தி பாத்துட்டு இருந்தவங்களா எந்த பையனுக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கானுங்க. ஏய் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு செங் கேட்கவும், நீ ஜூனியர்ஸ் டீச் பண்றது என்னால பாக்க முடியல அப்படின்னு இவ சொல்றா. பாய்ஷான் சொன்னது உண்மையா இருக்குமோ, நீ எல்லா பொண்ணுகளையும் மடக்குற, சரி பாதி வருஷம் முடியறதுக்குள்ள எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிடாது அப்படின்னு செங் சொல்லவும், பாதி வருஷம் போயிருச்சுன்னா உன் கேங்க நான் அழிச்சிருவேன் அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான். ரொம்ப நன்றிங்க, எதிர்காலத்துல உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், வாங்க வாங்க போலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கேன், அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாவே இரு அப்படின்னு ஹன்னியும் சொல்லிட்டு போகவும், வாங்க போலான்னு ஹீரோவும் எல்லாரையும் கூப்பிடுறான். இந்த டெம்பிளை பத்தி உங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் எல்டர்ஸ் உங்களை ட்ரைனிங் ரூமுக்கு கூட்டு போக சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க ஃபயர் எனர்ஜி அப்சர்வ் பண்ணிக்கலாம், அதை உங்க பாடி ஃபுல்லா ஃப்ளோ ஆக விட்டு உங்களோட கல்டிவேஷனை சீக்கிரமாவே ஸ்ட்ராங் படுத்த முடியும். அந்த மாதிரி உங்க கல்டிவேஷன் இன்க்ரீஸ் ஆக நீங்க இருக்கிற ஃப்ளோரை அதிகப்படுத்திக்கலாம். இப்படி நீங்க அடுத்த ஃப்ளோர் போகும்போது இப்ப இருக்கிற ஃப்ளோரை விட அந்த ஃப்ளோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது போக இங்க நீங்க சாயந்தரம் வரைக்கும் தான் பிராக்டிஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறமா நைட்டு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் வாங்க. அப்படி பண்ணலன்னா இந்த ஃபயர் பாய்சன் உங்களை சும்மா விடாது அப்படின்ட்டு இவர் சொல்லவும், நல்லாவே புரிஞ்சுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்படி அங்க கட் பண்ணிட்டு இப்ப எல்லாருமே ட்ரைனிங்காக தயாரா இருக்க, ஃபர்ஸ்ட் நம்மள எத்தனை பேர் இதை தாக்கு பிடிக்கிறீங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும் எல்லாருமே அந்த பேட்ச தூக்கி அதுல வைக்கிறாங்க. உடனே ஹீரோவுமே பேட்ச சுருக்கிட்டு, ஒரு நாள் இங்க ட்ரைனிங் செய்யறதுக்கு ஒரு ஃபயர் பாயிண்ட் செலவாகுது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவன் கல்டிவேட் ஸ்டார்ட் பண்றான். இங்க இருக்கிற ஃபயர் எனர்ஜி இப்ப அவங்க உடம்புக்கு வந்துட்டு இருக்கு. இந்த செயல்முறை ரொம்ப கொடூரமா இருக்கும், ஆனாலும் இவங்க இதை எதிர்த்து போராட தான் செய்யணும். இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்க எலும்பு ஸ்ட்ராங் ஆக்கணும், அப்புறமா உங்க பாடி ஸ்ட்ரென்த் அப்படின்னு அந்த பேக்ரவுண்ட் வைஸ் சொல்லி முடிக்கவும், இந்த டெம்பிள்குள்ள வர வரைக்கும் என் ஹார்ட் ஃபயர் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு, ஆனா இங்க இதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அது போக இது என் உடம்புக்குள்ள நுழையும் போது எனக்கு வேதனையா இருக்கு, ஆனா இது எனக்கு அதிக அளவு மெரிடியன்ஸ் கொடுக்குது, அப்படியே என்னோட எலும்பையும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். தெரிஞ்சது அதுதானா அப்படின்னு ஹீரோ ஷாக் ஆகும். ஆமா நீ அதோட பிரீத்தை தான் சென்ஸ் பண்ற, அதோட சீலை அது அடிக்கடி பிரேக் பண்றதுனால தான் அதோட பிரீத் உனக்கு சென்ஸ் ஆகுது. ஸோ நீ சீக்கிரமா இந்த டெம்பிளோட அடிமட்டத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி தேடு, ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஸ்பிரிட் லெவலுக்கு போய்க்கும், அப்படின்னா தான் எதிர்காலத்தில் நடக்க போற அந்த ஃபயர் பேட்டில் உன்னால வின் பண்ண முடியும் அப்படின்ட்டு மாஸ்டர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், ஏய் நான் லெவலப் ஆயிட்டேன் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். அட நானும் தான்ப்பா அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், ஏய் என்னோட கனெக்ஷன் கட் ஆயிருச்சு அப்படின்னு ஊ சொல்றான். ஏய் ஏன்டா குறை சொல்லிட்டே இருக்க, நானும் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹூஜியா சொல்லவும், ஏய் உங்க லெவல்லாம் அதிகமா இருக்கு, ஸோ நீங்க அடுத்த ஸ்டெப் போகணும்னா கொஞ்சம் லேட் ஆகும், மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது கூட நீங்க லெவலில் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அட என்னப்பா என்னோட ஹோப்பே போயிருச்சு அப்படின்னு ஹூஜியா சொல்லவும், அவ கண்ணு மட்டும் ஏதோ வித்தியாசமா ஆகுது, அப்படியே ஊட கண்ணுமே அதே மாதிரி ஆகுது, ஓ இதுதான் அந்த ஃபயர் பாய்சனால ஏற்படுற சைட் எஃபெக்டா அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கவும், என்னடா உங்க கேர்ள் ஃபிரெண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து எதுவும் ஆகல, சோ அவளை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது அவ வச்சிருக்காளா, அதாவது உங்ககிட்ட ஒரு இடத்துக்கு ஹார்ட் ஃபயர் இருக்கே அது மாதிரி என்னவோ அவளுக்கு அந்த பாய்சனை பத்தின கவலை இருக்காது அப்படின்னு மாஸ்டர் சொல்லவும், சரிப்பா ரொம்ப நேரம் ஆச்சு, ஃபர்ஸ்ட் இந்த டெம்பிள்ல இருந்து வெளியே போலாம், இல்லைன்னா இந்த ஃபயர் பாய்சன் நம்மள ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அட இந்த
டாய்சன் மட்டும் இங்கே இல்லைன்னா நான் இன்னுமே ட்ரைனிங் செஞ்சுட்டு இருப்பேன் அப்படின்னு ஊ சொல்றான். எப்படிதானோ பகல்லே உனக்கு கனவு வருது, ஒழுங்கா வாடா அப்படின்ட்டு ஹூஜியா சொல்லிட்டு கூட்டு போறா. சரிவா நம்மளும் போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவோம். ஹீரோ பக்கத்துல கூப்பிட்டு ஏதோ ரகசியம் சொல்றான். என்ன சொன்னாலும் கேட்காதீங்க, ரகசியம் அட எங்களை பத்திலாம் நீ கவலைப்படாதப்பா, நீ ரிலாக்ஸா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னா நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போறதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். அப்புறமா இந்த எபிசோட்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட என்ன சொன்னான்னு மட்டும் கேட்காதீங்க, ஏன்னா அது எனக்குமே தெரியாது. நான் நல்லா சவுண்ட் வச்சு பார்த்தா கூட காத்து சத்தம் தான் கேட்டுச்சு. ஒருவேளை இந்த எபிசோட்ல ஹீரோ அந்த டெம்பிள்குள்ள எல்லாருமே கூட்டு வந்துட்டான், ஆனா இங்க கல்டிவேஷன் ஸ்பீடு ரொம்பவே ஃபாஸ்டா தான் இருக்கு. ஏன்னா லோ லெவல்ல இருக்கிறவங்க சீக்கிரமாவே அடுத்த ஸ்டாருக்கு போயிடுறாங்க. அப்படியே ஹீரோ மத்தவங்க எல்லாம் கிராண்ட் மாஸ்டர் ரிலீம்ல இருக்கிறனால அவங்க லெவல் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோயின் பத்தின ரகசியம் எப்பவும் போல ரகசியம் தான். இவனுக்கு ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து பில்டப்பா கொடுக்கறத பார்த்தா யாரு தாமா நீ அப்படின்னு எனக்கே பாக்கணும்னு ஆசையா இருக்கு. சரி ஓகே கேஸ், அதெல்லாம் நம்ம எதிர்காலத்துல பாக்கலாம். அப்படியே நானும் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன்.